ஆபத்து குமார் சொல்றாரு, அப்பா எப்படிப்பட்டவங்க, அப்பா எப்படிப்பட்டவங்க. இரவு நேரத்துல வேலையை முடிச்சுட்டு தின்பண்டங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கோம். அப்படி தூக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எழுப்பி அந்த தின்பண்டங்களை ஊட்டக்கூடிய பாசமான அப்பாக்களின் முகம். இந்த கல்யாண வீடுகள்ல அப்பாக்கள் சீட்டாடி கொண்டிருந்தா அப்ப குழந்தை போய் அப்பாட கொடுத்தா அந்த குழந்தை மீது கடுமையை காட்டுகின்ற அந்த கோபமான அப்பா முகம். மாச கடைசியில கையில காசு இல்லாதப்ப அப்பா டூருக்கு போடும்பான்ட்டு பையன் வந்தான்னா பதட்டப்படக்கூடிய அப்பாவினுடைய முகம். நாமுத்துக்குமார் எழுதுறாரு, அழுகின்ற அம்மாவின் முகங்கள் போல அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுவதில்லை, அழுகின்ற அப்பாவின் முகங்கள் எழுதியிருப்பார். அழுகின்ற அப்பாக்களை நம்ம பார்க்கவே முடியாது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், தனக்குள்ளேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர்கள் அந்த அப்பாக்கள் சொல்லாங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாளாட்டு பாடும் தாய் மண்ணும் தந்தையின் அன்பின் பின்னே. நாமத்துக்கு ஒரு வார்த்தையில போடுறாரு, சொல்லுவாரு, சின்ன வயசுல எங்க ஊர் திருவிழா நடக்கும், அப்ப எங்க அப்பா தான் என்னை வந்து தோல் மேல உட்கார வச்சு சாமியை காட்டுவாரு. அப்பெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை, நான் ஒரு சாமியின் தோல் மீது அமர்ந்துதான் இன்னொரு சாமியை பார்க்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லைன்னு நாமத்துக்குமார் எழுதியிருப்பாரு. பாட்டி என்ன அப்படின் இருந்துச்சு, இந்த பாட்டி கைய கைய இப்படி ஆடிட்டு இருந்துச்சு, சரியா, கைய கைய இப்படி ஆடிட்டு இருந்துச்சு. பக்கத்துல வந்த பேரை கேட்டான், பாட்டி என்ன பண்ற, ஊசியில நூல் போக்குறடா அப்படிச்சு, ஊசியில நூல் போக்குறடா. அவன் சொன்னா, ரெண்டு மணி நேரம் ஆனாலும் நீ போக்க மாட்ட பாட்டி, ஏண்டா அப்படிச்சு, ஊசி கீழே விழுந்து அரை மணி நேரம் ஆச்சு, நூல் கீழே விழுந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, நீ வெறுங்கைய வச்சு கையாடிட்டு இருக்க மாட்டேன். அப்ப அந்த பாட்டி சொன்னாங்க ஒரு வார்த்தை, தன்மம் நல்லா கேட்டுக்க, ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறது, மனிதனின் காது வழியே நூல் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறது. அந்த பாட்டி கற்றுக் கொடுத்துருக்கோம். சன் டிவில நாங்க பேசும்போது கிரீன் மேட் ஸ்டூடியோன்னு வச்சிருப்பாங்க, பாத்தீங்களா, கிரீன் மேட் ஸ்டூடியோன்னா பின்னாடி இந்த ஸ்டூடியோ கிரீன் மேட் போட்டிருப்பாங்க. நாங்க இப்படி பேசணும், பேசினோட நீங்க கை தட்டுறீங்கல்ல, இப்ப பேச்சு நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீங்க கைதட்டாம முறைச்சு பாத்தீங்கன்னா என்னமோ தப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம், கரெக்டா. ஒன்றரை மணி நேரம் பேசுறேன், சிலப்பதிகாரம் மணிமேகர் இங்க கதைப்பூமாவி தாக்கேன்னு ஒரு ஷூட்டிங், அது சிலப்பதிகாரம் அந்த இதுல ஒன்றரை மணி நேரம் பேசி முடிக்க இந்த கேமராமேன் முறைச்சு பாத்துக்கிட்டே இருந்தான். நான் ஏதோ ஒண்ணு தப்பு விட்டுருமா, இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல போல அப்படின்னு கேமராமேன் வந்து கேக்குறேன், ஏப்பா நீ சிரிச்சேனாக்கா நல்ல ஜோக்குன்னு அர்த்தம், நீ கைதட்டின இந்த கைதட்ட முடியாது கேமரா வச்சுட்டு ஏதாவது ஒண்ணு காமிச்சுன்னா நல்ல விஷயம் அர்த்தம், இப்படி முறைச்சு பாத்துட்டு என்னமா பண்றது. அவன் உடனே சிலப்பதிகாரம் நிகழ்ச்சி போய் பேச போயிருக்கேன், ஜப்பான்காரங்க வந்திருந்தாங்க, ஜப்பான்காரன் பாத்தீங்களா ஒரு மாதிரி சப்ப முக்கம் சாதவாயமா பெருசா இருக்கும், அப்படி நின்றுட்டு இருந்தான், பேசிட்டு இருந்தோம், பேசிட்டு இருக்கா அப்படி நின்றுட்டு இருந்தா, பேசிட்டு சிரிச்சேன், இது ஒரு தப்பா இருக்கு நின்றுட்டு இருந்தா திருப்பி போய் சிரிச்சு வச்சேன். இறங்குற உடனே கிட்டக்க வந்து சாங்காய் அப்படின்னா, சாங்காயா எப்ப நம்ம பேரம்தான் கேட்கிறா போனட்டு, ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன், திரும்ப வந்து ஷாங்காய்னா ராமகிருஷ்ணன் திரும்ப ஷாங்காய்னா திரும்ப ராமகிருஷ்ணன் சாங்காய் ராமகிருஷ்ணன் போயிடா, என்னை கூப்பிட்டு போன கேட்டு சொன்னாரு, தம்பி சாங்காய்னா அவங்க ஊர் பாஷையில வணக்கம்னு அர்த்தமா அப்படின்னு, அப்படியா அப்படின்னு அந்த மகாபலிபுரம் கூட தேடி அந்த ஜப்பான்காரனை புடிச்சு சாங்காய் அப்படின்னு அவன் திரும்ப ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் போறான். எங்கிட்டு போய் நான் அவமானப்பட்டதுல கரெக்டா எவ்வளவு சந்தோஷம் பாக்க மாரியம்மாக்கா நல்லா இருப்பியே. ஒரு கல்யாண வீடு பொதுவாவே கல்யாண வீட்டுல சமைக்கிறவங்களுக்கு தெரியும் கல்யாண வீடு எவ்வளவு பரபரப்பா இருக்கும்னு, பேசுறவனுக்கு தான் தெரியும் கல்யாண வீட்டுல பேசுறது தற்கொலைக்கு சமம்னு. நம்ம பேச்ச எவ்வளவுமே கேட்க மாட்டாங்க, ஒரு மேடையில அப்படி பேசிட்டு இருக்கேன், கரெக்டா இப்படி பேசிட்டு இருக்கும் போது கிஃப்ட் கொடுக்குறவங்க வந்தாங்க, பேசிட்டே இருக்கும்போது தள்ளி 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 இல்லை நான் அந்த ஓரத்துல போய் நின்னேன். ஒரு பாட்டி வந்துச்சு, தம்பி அந்த ரூம்ல யாரும் இல்ல அங்க போய் பேச, ஏன் நடுவுல வந்து நின்றுட்டு இருக்காரு. இது நடக்கும் இன்னும் சில மேடைகள்ல பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஐயா ஓடி வந்தார், அவரு சமைக்கக்கூடிய அவர் செஃப், அவர் ஓடி வந்தார், ராமகிருஷ்ணன் நல்லா பேசுங்க ஒரு 15 நிமிஷம் பேசுங்க ராமகிருஷ்ணன், சரி நம்ம ஒரு 15 நிமிஷம் பேசணும், திரும்ப ஓடி வந்தார், ராமகிருஷ்ணன் நல்லா இருக்கு இன்னொரு ஒரு 15 நிமிஷம் பேசணும், திரும்ப வந்தார் இன்னொரு ஒரு 5 நிமிஷம் மட்டும், ஏன் சார் என் பேச்சு அவ்வளவு நல்லா இருக்கானே, இல்ல சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்ப அவருக்கு சாம்பார் கொதிச்சு முடிக்கிறதுக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்தணும், அந்த மாதிரியான ஒரு சமம். அதுல ஒரு மேடையில பேசிட்டு இருக்க ஒரு சின்ன பையன் வந்தான்,
பின்னாடி இல்லனா நக்கக்கனு இல்லனா பேசிட்டு போறது என்னடா அப்படினே அந்த ஃப்ரெண்ட கூப்பிட்டு சொல்றான் ஏய் இந்த மனுஷனாடா அப்படினா எது மனுஷனா இல்லனதும் இல்லாம ஃப்ரெண்ட கூப்பிட்டு சொல்றாங்க மனுஷனாடா ஏன்டா அப்படி சொன்னாரு அந்த பையன் சொன்னான் அண்ணா எங்களோட யாருமே இப்பெல்லாம் இப்படி சிரிச்சு பேசுறதே இல்லனா கார்ட்டூன் சேனல் மட்டும்தானா எங்களோட சிரிச்சு பேசுது கார்ட்டூன் சேனல்ல வரக்கூடிய மோட்டு மோட்டுவோ நினைச்சேன் நான் இவங்க சிரிச்சு பேசுறதுனால உண்மையான விஷயமா மதுரைக்கு ஒரு வீட்டுக்கு போறேன் ஒரு குடும்பமே உட்காந்து 20 பேர் உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்காங்க நான் நினைச்சேன் கிருபை குடும்பம் பார்க்க போறடா கார்ட்டூன் சேனல் குடும்பம் பார்த்தா 1 வயசு பையன் ரிப்போர்ட் இருக்கு அதை கொடுக்க மாட்டேன் பரண்டு பரண்டு அழுகுறான் சைக்காலஜி டாக்டர்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க ஏன் தெரியுமா குழந்தைகள் கார்ட்டூனை ரொம்ப விரும்பி பாக்குறாங்க இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் கார்ட்டூனை ஏன் தெரியுமா விரும்பி பாக்குறாங்க கார்ட்டூன்ல நாய் பேசும் நரி பேசும் கிளி பேசும் குரங்கு பேசும் இந்த பையன் அப்படியே திரும்பி அப்பாவையும் அம்மாவையும் பாக்குறானா அப்பா பேஸ்புக்ல பிஸியா இருக்காரு அம்மா வாட்ஸ்அப்ல பிஸியா இருக்காங்க இந்த பையன் நடப்பானா பேச தெரியாத நாயும் நரியும் பன்றியும் குரங்கும் மனிதர்களை போல் பேசுகிறது பேச தெரிந்த மனிதர்கள் எல்லாம் நாயும் நரியும் பன்றியும் குரங்குகள் போல் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த குழந்தை மறுக்கப்பட்டு பார்ப்பானாங்க நான் அடிக்காம போனேன் நான் அடிக்காம போனேன் கல் அடிக்காம போச்சு நீ ஏதாவது கேட்கறதா கழுத கேட்டு எப்பா கழுத நம்ம எப்படி பாத்துக்கிற நான் சொன்னாரு இந்த கழுதையை பத்தி உனக்கு தெரியாது இது சண்டி கழுத கிழக்க போனா மேற்குல போகும் மேற்க போனா தெற்குல போகும் தெற்க போனா வடக்குல போகும் வடக்க போனா எங்கேயாவது போகும் அதனால நான் 3 விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் ஆஃப்டர் ஆல் இது ஒரு கழுதை தானே நம்ம சொல்றது கழுதைக்கு புரியவே புரியாது கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணா தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு அது மேற்க போகும்போது மேற்குல இருக்க வேலையை முடிச்சிட்டேன் கிழக்க போகும்போது கிழக்குல இருக்க வேலையை முடிப்பேன் வடக்குல போகும்போது வடக்குல இருக்க வேலையை முடிப்பேன் கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு என் வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும்னா சில கழுதைகளோட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிதான் ஆகணும்